is a very flexible boy. என்ன சொன்ன டிவைன் சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். நல்ல அருமையாக பாடின மதனை கத்தர் ஆசிர்வதிப்பாராக. இந்த அருமையான பாடல் பொருளை பாடின பிள்ளைகளை கத்தர் ஆசிர்வதிப்பாராக. கற்றுக்கொடுத்த மகளையும் கத்தர் ஆசிர்வதிப்பாராக. தேவன் செல்லிக்குள்ளாய் கற்று செல்வோம். I want to praise God for this beautiful opportunity of worshiping with God's people here. கர்த்தருடைய பிள்ளைகளோடு சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். I want to thank all the members here who are very lively, very enthusiastic, very faithful attending this wonderful church here. உற்சாகத்தோடு, ஊக்கத்தோடு, விசுவாசத்தோடு, ஆண்டவருடைய பக்தியோடு இந்த இடத்திலே அமர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளை I also would like to appreciate the activities of the youth here. இந்த நேரத்துல அருமையான வாரியப் பிள்ளைகளுடைய நற்காரியங்களை குறித்து நான் அவர்களை பாராட்ட விரும்புகிறேன். Thank you very much for the beautiful song that you sang, Hallelujah. நீங்கள் பாடின அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ற பாடலுக்காக மிக்க நன்றி. I want to really thank the Lord for making this church so big and wide. அந்த சபையை ஆண்டவர் விஸ்தாரமாக மாற்றுவதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். I know people sitting at the out of the church here. வெளிப்படையிலும் அங்கே மக்கள் அமர்ந்திருக்கிறார்கள். Sometimes back the elders of the church have come and voiced their opinion that we should extend the church. அநேகர் இந்த சபையை பெரிதுபடுத்த வேண்டும் என்று சொல்லி என்னதிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். And I want to really praise God for somehow you are able to adjust and stay here. அநேக நேரங்களிலே நீங்கள் இதற்கெல்லாம் ஒத்து போய் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த சபையில நீங்கள் வந்து ஒவ்வொரு வாரமும் கர்த்தரை தொழுது கிளம்புவதற்காக அரசாங்கத்தின் மூலமாக ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறபடினாலே இந்த கட்டிடத்தை நாங்கள் தொடர்ந்து படிக்க இருக்கிறோம். கண்டிப்பாக இதை குறித்து நாங்கள் விவாதிப்போம். For many people for praying for my family for our conference and especially your tithe and offerings are very much in our conference. அருமை போதகருக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் ஊழியத்துக்காகவும் கான்பரன்ஸுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய உதாரணத்துவமான காணிக்கைகளை கொடுத்து நீங்கள் தாங்குகிறீர்கள். அதற்காக நான் உங்களை பாராட்டுகிறேன். கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். பெங்களூர் பட்டணத்தில் இது ஒரு பெரிய திருச்சபையாக, அநேக திருச்சபைகளில் ஒரு பெரிய திருச்சபையாக இதை நாம் காண முடிகிறது. God will multiply the blessings, not only the blessing, the membership also. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல, இந்த மக்களையும் பெருக பண்ணுவாராக. ஒன்றாக படித்தவர்கள், சூழ்நிலை சந்தர்ப்பமாக அவர்கள் பிரிந்தவர்கள். Praise God that he is with us today. இன்னைக்கு நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் அவரை என்னோடு பேசுகிறார். நான் ஒரு இடத்துல இருந்து புஸ்தகத்தை கேட்க வேண்டும் என்று யோசித்தேன். I have great respect for this church and the campus here. இந்த திருச்சபைக்காகவும் இந்த கல்லூரியிலும் நான் மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறேன். Lot of my teachers are here, lot of my students are here, lot of my colleagues are here. மாணவர்கள், நண்பர்கள், ஆசிரிய பெருமக்கள் இங்க இருக்கிறீர்கள். அநேக வருடங்களாக சபை கட்டத்தினராக இருப்பவர்கள் கூட இங்க இருக்கிறீர்கள். சொன்னது போல அநேக இருக்கிறீர்கள். இப்படி அநேக இருக்கிறீர்கள். சொல்ல முடியவில்லை. You, the church is standing strong. நீங்கள் எல்லாம் நின்று பார்க்கப்படினாலே சபை இன்றைக்கு உறுதியாக இருக்கிறது. நம்முடைய விசுவாசத்தினாலே இந்த திருச்சபை இருக்கிறது. வாலிபர்கள் தங்களுடைய தாளந்துகளை வெளிப்படுத்தி கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்துகிறதுனாலே திருச்சபை இன்றைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. கர்த்தர் இப்படிப்பட்ட அருமையான நடத்துதலை கொடுத்திருக்கார். நீங்கள் தேவனை ஸ்தோத்தரிங்க. இந்த அருமையான எல்லா காரியங்களும் போதகர் ஜேக்கபை சார்ந்தும் கூடிக்கொண்டிருக்கிறது. அவர் கொடுக்கப்பட்ட
விளிகிரகம் கர்ணாநகரத்துல அவர்தான் விளிகிரகம் அட்வென்டிஸ்ட் திருச்சபை. I am unable to stand with him the way he speaks. I am unable to speak. Somehow God has lifted him up. He is now international speaker from this church. என்ற காண்டவர் உலகளாவிய ஊழியம் செய்யும்படியாக கர்த்தர் கொடுத்த பாக்கியத்திற்காக நன்றி. God is going to Sri Lanka to preach there. இப்போ Sri Lanka பட்டணத்துக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் will to help you to see that he goes and spreads the word of God there. ஜெபித்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் இடத்தில் சென்று கர்த்தருக்காக ஊழியம் செய்யும்படியாக. There are persons already 12:30 their church should be getting over by now. இப்போ திருச்சபையானது முடிந்திருக்க வேண்டும். But then some of you are starting today. Wherever I go, எங்க நான் சென்றாலும், whichever the church I go, எந்த சபைக்கு சென்றாலும், after 12:15 like this, 12:15 வரைக்கும் தான் எடுக்கணும்பார்கள். Except English church, English திருச்சபை தவிர, they must already finish and gone home. அவர்கள் எல்லாம் முடித்து வீட்டுக்கு போயிருப்பாங்க. However, The Lord's people to stay in this church. Yes, Lord, we are weak instruments, we are carnal in nature. We want your spirit to penetrate in each one of us. So this church should be revived, refined, so that we will be ready to receive you when thou comes across us and pray in Jesus' name. Amen. Yesterday, too busy in my office work. Then our pastor reminded me that I am supposed to preach here. And he also wanted me that not to postpone the appointment. Three times I postponed the appointment. This time, I am like something like Jonah, you know. ஒரு சில வேளை reluctant to preach. அவர் சில நேரத்தில் யோசித்த ஒரு அப்படி என்று சொல்லுங்க. The Lord will put me back on the track. அப்படி எப்படி விலகி சென்றாலும் கர்த்தர் என்னை சரியான வழியிலே வைத்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக கிருபை செய்கிறார். நான் மக்களுக்கு முன்பாக நின்று பயப்படுகிறேன் என்பதை நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தில் சொல்வதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். ஒரு சில வேளையில நான் யோசிப்பது நான் ஒரு நல்ல பிரசங்கியா அல்ல. So that makes me to escape. அதுதான் என்னை பயமுறுத்துகிறது. அதிக வேளையில் Some of God provided me the supper to stand for it today. There are two three meanings given here. இரண்டு அர்த்தங்களை இது சொல்கிறது. Fishnet also called reed. Okay. வலை கூட அது சொல்கிறது. Okay. வலை கூட அது பேசுகிறது. Those boys who play the guitar, listen. Okay, now you know, if you do not tune that reed properly, somehow it gives a different pitch and different sound. ஒருவேளை இந்த கிட்டார்ல கூட அவங்க சரியாக அந்த டியூன் செய்யாவிட்டால் வித்தியாசமான சுரங்களை ஏற்படுத்தும். Here, reed means Peter was a fisherman, isn't it? அவர் ஒரு
nature about like him. அவருடைய குணாதிசயங்களை ஒத்து பார்க்கும்போது அப்படிப்பட்ட குணாதிசயம் நமக்குள் இருக்கிறதா என்பதை குறித்து நாம் சிந்திப்போம். Can we also become a rock like Peter? அவரைப் போல நீங்களும் நானும் கல்லாக மாற முடியுமா? That is what I would like to present. அல்லாஹ் இந்த நாளில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Now first of all, முதலாவதாக, and now I want to present to you that he was a naturally impulsive person. அவர் பலவீனமான ஒரு மனிதனாக இருந்தார். He was a very natural impulsive person. அவர் இயற்கையாகவே வித்தியாசமான impulsive. Impulsive என்றால் என்ன? Without reasoning. அவர் காரணம் இல்லாமலே without thinking able to think. யோசிக்காமலே செய்யக்கூடிய ஒரு மனிதன். Very dashing character. அவர் தைரியமாக போகக்கூடியவர். He was a very what I should say, he is not a man who can think quietly and then do things. அவர் மனிதன் அல்ல. He implicitly dashes in the legs. அவர் எதை நினைத்தாலும் அதை நினைத்தாலும் அவர் என்ன செய்ய நினைக்கிறார் செய்வார். அதுதான் இருக்கிறத ஒரு பலவீனம். அதே நேரத்தில் நம்ம இடத்துல கூட அப்படிப்பட்ட பலவீனம் இருக்கிறது. Like or not, in some place, he dash and say something and become tolerant. Peter has this mixture of character. Now, let us see, now there are a few things that we can recall about him. In the book of Matthew 14:28, Jesus was walking on the water. But that was said by him, when he was surprised, he was surprised. அவனுக்கு தனியாக நடக்க முடியாது என்று அவருக்கு தெரியும். Our neighbors are not good. நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட நமக்கு நல்ல
The Lord wants us to have a spiritual cleansing. நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த சுத்திகரிப்பு வேண்டும் என்று சொல்லுகிறார். The heartedness of Peter. விலகிய மனம் விலகிய மனம் வேண்டும் என்று. The man who denied Jesus. இயேசு கிறிஸ்து மறுத்தது. The man who stood afar of to see Jesus. இயேசு கிறிஸ்துவை பார்த்து தூர நின்ற மனிதர். The Lord wants today each one of us to be come near to him. அதே போல ஆண்டவர் நம்மை And he said, Lord, you wash my hand. ஆண்டவரே என்னுடைய கைகளை கழுவுதா? And this is the guy.
this is one of the character we develop. Ippidi patta oru gunadhisyam pethu. This kind of person is a follower of Jesus. Appidi patta oru aanavukku pinpatti. And sometimes he is a timid person also. Avanathile kolaitharamaga iruthuvar. Sometimes he is a cowardly person. Thanakku bayanamuliyaga avan irpa. This kind of person. Ippidi patta manidhan. Let us see how God he is going to look at him. Eppidi kattarana paakkaranga. Chapter 22nd verse. Athai 16th adhigaram 24th vasanathai vaasippom. Okay, when Jesus predicts his death. Kattar avanudaiya maranathai kurithu solrar. When Jesus is telling that I am going to go from this earth. Naan indha veetla indha ulagathukku pogurennu solrar. Peter says. Peter rebukes Jesus there. பேதுருவை பார்த்து ஆண்டவருக்கு கண்டிக்கிறார். படிங்க படிங்க. மத்தேயு 16:22. அதற்கு பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய் ஆண்டவரே இது உமக்கு நேரிடக் கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். Peter had this character well badly. இப்படி பட்ட ஒரு குணாதிசயம் பேதுருவிடத்தில் இருந்தது. Therefore he sees a very bad end. அதுவே தான் அவருடைய முடிவும். My friends, today we have this talent. பிரியமானவர்களே, இப்படி பட்ட பரிமாற்றத்தினால் நம்ம retaliating about the church worker. அந்த சபையில வரிசை கூடியவர்களை தடுத்து retaliating about the working place there. அங்கே வரிசைக்கு இடத்துல ஒருவரை பரிமாற்றம் நடைபெறுது. Now whatever I want to say, everybody should agree. நான் என்ன சொல்றது எல்லாரும் ஏத்துக்கணும். If not, வாசிப்போம். You know what is the return spirit? Enna sutalis badhalikku baduvan kudiya aavi enna nu theriyuma? Kannadathil irundha pattayathai uruvi. Ah. Pradhana aasarude velai kaarane. Okay. Valadukaran kaadara vettinar. Look at that, the spirit. When he struck the high priest servant there. And Jesus was taken away, he wanted to go and protect, you know, the Israelite spirit. அவன் இயேசு கிறிஸ்துவை பாதுகாக்கத்தக்கதாக பட்டயத்தை எடுத்து வேலைக்காரனை வெட்டிவிட்டான். He knew Jesus somehow is going to be safeguarded. அவன் எப்படியாச்சும் கிறிஸ்துவை காப்பாற்றுவான். அவனுடைய ஆவி வித்தியாசமா இருந்தது. He went and cut off the servant's ear. அந்த வேலைக்காரன் காதை வெட்டிவிட்டான். What is the name of the person? அவனுடைய பெயர் என்ன தெரியுமா? What is the name of the servant? அவனுடைய பெயர் அந்த வேலைக்காரன். You can please tell us. Yes, Malchus. அவனுடைய பெயர் மல்குஸ். Oh, wonderful, great. I don't have any chocolates to give you. Okay, thank you for your. I thought nobody knows about this. Youth, wonderful youth. Youth, mega one. All the youth. Then youth federation will give gifts. Youth federation will give gifts. Then he had, as I said, a timid nature. Our little boy is that. I covered. You know what is timid? Timid. What is it? Hello. Bookful. Edgar Montoya. No, he suffered. He suffered a little. Edgar. Edgar Montoya. Yes. Suddenly, gets frightened. Did he get frightened? See, this is another nature. You are not able to do that. It is not the suddenly. You will get frightened. Did he get that frightened? Was asked to walk on the water. He was asked to walk on the water. அவன் தரையில நடக்கச்சனா? He didn't have that strength. Okay. Now he was a very timid person, bookum person. அவர் பயந்தாரோடு. He was not able to walk on the water. அவர் தண்ணீர்ல நடக்க வேண்டும், ஆனா பயம் அவருக்குள்ள. When he was about to sink, அவர் மூழ்க போகும்போது, "Tell me, Lord, Lord, please hold me." உடனே சொல்றார், "ஏ புடி புடி ஏத்தா புடி ஏத்தா." Do we have that nature? நமக்கு அப்படி பட்ட எண்ணம் இருக்குதா? அப்படி பட்ட எண்ணம் இருக்குதா? I will go there. எல்லாத்துக்கும் நான் போவேன் நான் போவேன் அப்படின்னு சொல்லுவோம். Actual things comes. நான் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும்போது, What I will do? என்ன நான் செய்வேன்? I will go back. பின்னாடி மெதுவா அப்படின்னு
You have that nature, my dear friend. அப்படிப்பட்ட இயற்கை குணம் இருக்கு. When Jesus' name is proclaimed. ஆனால் When Jesus' name has been proclaimed, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படும். When Jesus, you must go and preach, when you are asked to go and preach the gospel. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த சொல்லப்படுது. When you want to go and witness for the Lord, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக சாட்சியம். When you want to come and sing song for the Lord, ஆண்டவருடைய நாமத்துக்காக அவருடைய பாடலை பாடு. When you want to have witness anything for the Lord, அவருக்காக சாட்சியம். What is your nature? நம்முடைய இயற்கை குணம் எப்படி இருக்கு? Do we act like a timid person? அப்படிப்பட்ட குணத்தை தரும் மகிமைப்படுத்த. Yes, we have all this nature. அப்படிப்பட்ட He was a coward. அவர் கொலையாக. He denied Jesus Christ. The man who was with the Jesus. அவர் தேவனோடு. Was the first disciple. அவர் முதலாவது. The dearest disciple. அவர் நெருங்கிய. Was the close friend of Jesus. அவர் நெருங்கிய நண்பனாக இருந்தார். And he was showing his when the time came he left him and ran. அப்படிப்பட்ட பயந்த ஒரு எண்ணம் அவருக்கு இருந்தது. Such kind of situation might come to each one of us. பிரியமானவர்களே அப்படிப்பட்ட சூழ்நிலை சொல்லுங்கள். What is our stand at time? நாம் பின்தங்கி போறவர்களா இருக்கோம். பேதுரு போல பின்தங்கி ஓடுறவர்களா இருக்கோம். Standing afar and singing. அல்லது தூரம் நின்று கரவல பதிலிக்கிறார். And living and looking and hiding and singing. அங்கே பார்த்துட்டு அப்படியே Hopefully denying Jesus Christ. பார்த்தவர் மறுதலிக்கிறவர்களா இருக்கோம். Just gone tell about now never is it can't go and preach anywhere. என்னால முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவா இருக்கிறோம். This is what happens. இதுதான் நடக்கிறது பிரியமானவர்களே. Therefore my friends. ஆகவே நண்பர்களே. I want to say there are seven steps because of this kind of nature இப்படிப்பட்ட குணாதிசயத்தினாலே because of this kind of mixed character இப்படிப்பட்ட பலவிதமான குணங்கள் கலந்த contradictory character அது விரோதமாக இருக்கிற ஒரு கலப்பண காரணத்தினால அவர் முழுகீழ விழுந்தார் he had a seven steps of fall அவர் ஏழு முறை ஏழு வகையில் விழுந்திருக்கிறார் okay number 1 முதலாவது number 1 he had a word called conceit சம்பம் அவருக்குள்ளே இருந்தது he had conceit with him அவருக்குள்ளே ஒரு விதமான குணம் அவருக்குள்ளே காணப்பட்டது positive nature அவர் முன்னாக 33 words தன்னை பெரியவனாக காட்டக்கூடிய எண்ணம் அவருக்குள்ள இருந்தது 26th Matthew 10:26 33 words 33rd வசனம் Look at that posting avan thanniye I will not forsake you naan unna vittu povan let everybody go ellarum ponaanga let everybody disappear from you ellarum enna irukkaanga I will not leave naan unna vittu povan I will stand with you naan odukku pastor naan irukku ungalukku enna bayam naan podu ungalukku enna pastor I will come with you naan unna vittu povan I will run with you naan unna vittu povan if all others leave the church I will be with you ellarum vittu povan naan அவர் அவர் ஓடி அவர் தூரம் அவரிடத்துல கர்வமும் பெருமையும் அவருக்கு காரணம் இல்லாமல் don't think here in this side that side abhi ponna pina kuda paaka matar that's the reason he took a strike a sword and hit that servant's aadha dhan katti edutara kaada vetitan rationalists ab murkhamatta because he had that rationalists yen sonna murkhama velandirundathu murkham yaga irunda do we have that நம்மிடத்தில் இருக்கிறது எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஆபரேமானோ we have that நம்மிடத்தில் இருக்கிறது ஃபாலோ நம்ம ஒழுங்கு கான்ஸ்டன்ட் ஃபார் ஜீசஸ் நாம காண்டுகா நிக்க முடியும் கான்ஸ்டன்ட் விட்னஸ் இஸ் நைம்
ஆண்டவருடைய நாமத்தை நாம் பயன்படுத்தக்கூடாது. நாம் ஆண்டவருக்காக நிற்க முடியாது. You should be very very natural and natural. நீங்கள் நானும் நல்ல உதிர்ச்சடைதோடு இருக்க வேண்டும். Let us shun away the rashness. அப்படிப்பட்ட மூர்க்கத்தனத்தை வெளிவருவோம். Let us not let us shun away the conceitedness. அப்படிப்பட்ட இடரலிருந்து நாம் வெளிவருவோம். Another character in Pharaoh is another one easy. மிகவும் ஈஸியா உழக்கூடியவர். He was very easy. அவர் ரொம்ப சுலபமா காணப்பட்டார். You know, when Jesus was in the Garden of Gethsemane, ஒரு மணி நேரம் இருக்கிறது. That is the nature that makes us to fall. அப்படிப்பட்ட குணாதிசயம் தான் நம்மை விழச் செய்கிறது. Let's fall. இரண்டாவது அடுத்ததாக நாலாவது. Falling afar off. அவர் தூரம் நின்று கொண்டார். Jesus was taken away. அவர் இயேசு கிறிஸ்து தூரம் நின்று கொண்டார். அவர் தவறான உறவோடு தன்னுடைய உறவை வைத்துக் கொண்டார். He was so curious to see what's happening. அங்க என்ன நடக்கிறது என்று